Hey guys, my name is Kaushik and welcome back to LitCode. நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வந்து கோர்ஸோட ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். இந்த வீடியோல வந்து நம்ம எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணலாம், அப்புறம் மேவன் ப்ராஜெக்ட் வந்து எப்படி செட்டப் பண்றதுன்ற ஸ்டெப்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ ப்ராஜெக்ட் செட்டப்புக்கு என்னென்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஜாவா தேவை. எனக்கு நம்ம செலினியம் வித் ஜாவா தான் வந்து என்டையர் கோர்ஸ்லேயும் வந்து படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் எக்லிப்ஸ் வந்து தேவை. எக்லிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ஐடிஇ. ஐடிஇனா இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட். அதாவது இப்போ நீங்க எழுதுற கோடு வந்து நோட் பேட்லயும் உங்களால எழுத முடியும். பட் அப்படி எழுதுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எரர் வந்து இல்ல ஒரு கம்பைல் டைம் எரர் வந்து அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணாது, நம்மளோட நோட் பேட் வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணாது, அதை வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதே இந்த மாதிரி எக்லிப்ஸ் இல்ல இன்டெலைஜே அந்த மாதிரி வந்து ஒரு எடிட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஒர்க் ஆகும். ஒரு சிம்பிளா சொன்னோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நம்ம கீபோர்ட்ல சிஸ்டமோட கீபோர்ட்ல ஏதாச்சும் நோட் பேட் டைப் பண்றோம் அப்படின்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா கூட சில டைம்லாம் வந்து காட்டாது. அதே உங்க போனோட கீபோர்ட்ல நீங்க ஏதாச்சும் டைப் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஸ்வைப்லாம் கெஸ்டர்லாம் யூஸ் பண்ணி நம்ம டைப் பண்றோம் அப்படின்னா ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா உடனே வந்து கூகுள் வந்து சஜஸ்ட் பண்ணல, கூகுள் கீபோர்டு இல்ல எந்த கீபோர்டு யூஸ் பண்றீங்களோ அதான் சஜஷன் சொல்றது இல்லையா. அந்த சஜஷன் சொல்ற வேலையை யார் பார்க்கணும் அப்படின்னா, கோடிங் அடிக்கும் போது யார் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்லிப்ஸ் வந்து வேலையை வந்து பண்ணணும். ஸோ எக்லிப்ஸ் தவிர வேற ஏதாவது இருக்காங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஸோ இன்டெலிஜி இருக்கு, விஎஸ் கோட் இருக்கு, நெட்பீன்ஸ் இருக்கு, அப்படி நிறைய இருக்கு. ஏன் எக்லிப்ஸ் போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பன் சோர்ஸ், மோஸ்டா எல்லா ஐடியும் ஓப்பன் சோர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. இன்டெலிஜி தவிர ஷுவரா தெரியல, பட் மோஸ்டா எல்லாருமே வந்து எக்லிப்ஸ் தான், ஐ மீன் ஓப்பன் சோர்ஸ் தான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து மேவன் ப்ராஜெக்ட் வந்து செட்டப் பண்ண போறோம். மேவனோட ப்ராஜெக்ட் செட்டப் ஓட ஸ்டெப்ஸ் மட்டும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். மேவன்னா என்ன, அதுல என்னென்ன ப்ராப்ளம் வரும், என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும், என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கும்ன்றது எல்லாமே வந்து லேட்டர் ஆன் வீடியோஸ்ல வந்து பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி, சப்போஸ் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஜாவா படிச்சிருந்தீங்க, அப்படி ஜாவா நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் மெஷினில் கண்டிப்பாக வந்து ஜேடிகே வந்து இருக்கணும். ஸோ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, விண்டோ ஆர் கொடுங்க, இந்த ரன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய்ட்டு சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து அப்புறம் அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்ல போய்ட்டு ஜாவா ஸ்பேஸ் ஹைஃபன் வேர்ஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ இதை டைப் பண்ணீங்க அப்படின்னா ஜாவா இஸ் நாட் ரெகனைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த மாதிரி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சிஸ்டமில் வந்து ஜேடிகே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி வராம சப்போஸ் ஏதாவது ஒரு வேர்ஷன் போட்டு வந்தது லைக் 1.8 இருந்தது அப்படின்னா நீங்க இந்த இன்ஸ்டலேஷன் ஸ்டெப்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, எக்லிப்ஸ் ஆர் மேபி அந்த மேவன் ப்ராஜெக்ட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. 1.8 தவிர ஏதாவது வேர்ஷன் உங்களுக்கு தெரியுது, 1.7 இல்ல 11 இல்ல 14 அந்த மாதிரி தெரியுது அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. எனக்கு நம்ம கோர்ஸ்ல நம்ம வந்து ஜாவா 1.8 வேர்ஷன் தான் யூஸ் பண்ண போறோம் இந்த கோர்ஸ் ஃபுல்லாவே. ஸோ என்ன ஃபாலோ பண்றீங்க, என் வீடியோஸை ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா என்ன மாதிரியே பண்ணுங்க, அப்போதான் வந்து உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் வந்து அப்படின்னா என்னால் கண்டிப்பாக வந்து உடனே வந்து சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லை எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணி ஓப்பன் போயிட்டு சும்மா அங்கே போய்ட்டு ஜேடிகே டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த oracle.com அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா ஜாவா எஸ்இ 15 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் ஜாவா 15ன்றது தான் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். பட் கண்டிப்பாக நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ண போகிறோமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஜாவா எஸ்சி 8 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ அதாவது ஜேடிகே 1.8 ஆர் ஜாவா 8 அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எதுக்கு நம்ம பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம், புது வெர்ஷன் யூஸ் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா ரெண்டு ரீசன்ஸ். ஒன்று வந்து செலினியம் 3 தான் நம்ம வந்து இந்த கோர்ஸ் ஃபுல்லாகவே படிக்க போகிறோம். செலினியம் 3 ஓட மினிமம் ரெக்யர்மெண்ட் வந்து ஜாவா 8 தான். 1.7 இருந்ததுன்னா ஒர்க் ஆகாது, 1.8 தான் வந்து கம்பல்சரியாக வந்து இருக்கணும். 1.8 இல்லை 8ன்றதும் ரெண்டுமே சேம் தான். ஸோ நீங்கள் எப்படி சொன்னாலும் அது சேம் தான், ஓகேவா. ஸோ நம்ம வந்து மினிமம் ரிக்யர்மெண்ட் செலினியமுக்கு 8 தேவைனால அது யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபியூச்சர் வீடியோஸில் நான் வந்து ஜென்கின்ஸ் என்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து கவர் பண்ண போகிறேன். ஸோ ஜென்கின்ஸ்க்கு வந்து ஜாவா 8 இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். நான் இந்த டைமுக்கு சொல்கிறேன், இந்த டைம் வீடியோ ரெக்கார்ட் ஆகிற டைமில் வந்து ஜாவா 8 இருந்தால் தான் ஜென்கின்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஜாவா 11 இல்லை 15 அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜென்கின்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதை மைண்ட் செட்டாக வச்சு இந்த வீடியோவில் நம்ம இப்போத்துக்கு ஜாவா 8 வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஒன்று வந்து ஜேடிகே, ஒன்று வந்து ஜேஆர்இ இருக்கு. ஜாவா டெவலப்மெண்ட் கிட் ஆர் ஜேடிகே அப்படின்னா நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கோடு எழுதி அதை வந்து டீபக் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு மாடியூலாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டி லைப்ரரி வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க உங்கள் ப்ராஜெக்டில் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஜேடிகே வேணும். அதே வந்து நான் எழுதின கோடை நீங்கள் வெறும் ரன் பண்ணி மட்டும் தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஜேஆர்இ இருந்தாலே போதும். பட் நம்ம சிலபஸ் படி நம்ம லேர்ன் பண்ணுற செலினியம்க்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கோடு எழுதுவோம், தப்பு பண்ணுவோம், அதை வந்து டீபக் பண்ணுவோம், நம்ம தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஃபியூச்சர் வீடியோஸில். ஸோ கண்டிப்பாக ஜேடிகே வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிஸ்டம், உங்கள் சிஸ்டம் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ லினக்ஸ் இருக்குது, மேக் இருக்குது, அப்படியே கீழே போனோம் அப்படின்னா விண்டோஸ் இருக்குது. ஸோ விண்டோஸில் வந்து ரெண்டு வெர்ஷன் இருக்குது, ஒன்று வந்து 86 அதாவது 32 பிட் அண்ட் இன்னொன்று வந்து 64 பிட்.
சோ 64 பிட்டா இல்ல 32 பிட்டா அப்படி எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விண்டோஸ் இ கொடுங்க, விண்டோஸ் அண்ட் இ ஒன்னா பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு எக்ஸ்ப்ளோரர் மாதிரி வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா திஸ் பிசி அப்படின்னு போகும், அதில் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போகணும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல சிஸ்டம் டைப்பில் வந்து 64 பிட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நான் யூஸ் பண்ணுற சிஸ்டம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10, இது வந்து 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ உங்களோட சிஸ்டம் பேஸ் பண்ணி கரெக்டான ஃபைலில் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள், இல்லைனா பின்னாடி வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஸோ நான் வந்து விண்டோஸ் 64 போக போகிறேன். இங்கே வந்து இந்த ஏஎக்சி ஃபைலோட லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சின்ன பையன் ஒருத்தன் வருவான், அவனை வந்து இந்த அக்செப்ட் அண்ட் ரிவ்யூஸ் அதை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் அப்படின்னு கொடுங்க. பட் டவுன்லோட் ஆகாது. ஸோ ஆரக்கல்ல போய் நம்ம வந்து சைன் இன் பண்ணணும், அப்போ தான் வந்து ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் ஆகும். நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருக்கனால எனக்கு வந்து இங்கே பாஸ்வேர்டு எல்லாமே வந்திருக்கு. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா இந்த கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்றத லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா சும்மா ஒரு ஃபார்ம் மாதிரி வரும், இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு இந்த ஸ்டார் போட்டுக்கலையா மேண்டேட்டரி ஃபீல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிட்டு கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள், ஒரு மெயில் வரும் உங்களுக்கு. அந்த மெயிலை போயிட்டு கிளிக் டு ஆக்டிவேட் அந்த மாதிரி ஏதோ போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆன அப்புறம் இங்கே வந்து திருப்பி வந்து உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு போட்டுட்டு சைனின் வந்து கிளிக் பண்ணுங்கள். சைன் இன் கிளிக் பண்ணாலே போதும், ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எனக்கு இப்போ டவுன்லோட் ஆகுது. ஸோ எங்கே வேணால் ஸ்டோர் பண்ணிக்கோ, நான் வந்து இப்போதைக்கு டெஸ்க்டாப்பில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும், அக்செப்ட் லைசன்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் படிக்கணும் அவசியம் கிடையாது, சும்மா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், அதுவே போதும். ஸோ இங்கே வந்து டிஃபால்ட்டாக ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஜாவா என்ற ஃபோல்டரில் தான் டிஃபால்ட்டாக இது இன்ஸ்டால் ஆகும் அப்படின்னு சொல்லுது, கண்டிப்பாக அங்கேயே ஆகட்டும், ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிடும், ரொம்ப ஈஸி தான். இந்த இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் ரொம்ப ஈஸி தான். இது ஏன் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 மந்த் முன்னாடி வந்து நான் வந்து ஜாப் சர்ச் பண்ணும்போது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஸோ என்னோட கரண்ட் ஆர்கனைசேஷன் அங்கே தான் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஒரு 12-15 ஸ்டெப்ஸ் கொடுத்து அவங்க வந்து என்ன ஒரு அப்ளிகேஷனை வந்து ஆட்டோமேட் பண்ணி காட்ட சொன்னாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஆட்டோமேட் பண்ணுறது ஈஸி தான், ஒன்றும் பெரிய சேலஞ்சிங்காக இல்லை. பட் அந்த மெஷினில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சாஃப்ட்வேரும் கிடையாது. ஸோ ஜேடிகே கிடையாது, எக்லிப்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் அவங்ககிட்ட போய் கேட்டேன் லைக் எந்த ஒரு சாஃப்ட்வேரும் இல்லை, நான் எப்படி வந்து ஸ்கிரிப்ட் எழுத முடியும். ஸோ அதுக்கு அவங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அப்படின்னா, எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும், ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி எங்களுக்கு வந்து ஆட்டோமேட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் நான் யோசித்தேன் லைக் இந்த மாதிரி இன்டர்வியூ போகும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க லைக் இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ண சொல்கிறாங்க, எப்படி பண்ணுறது, எங்கேருந்து பண்ணுறது, சில டைமில் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம் பட் மறந்துருப்போம், இல்லை மேபி அந்த லிங்க்ஸ்லாம் வந்து ஞாபகம் இருக்காது. ஸோ அதனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ப்ராசஸாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திருப்பி வந்து இது வந்து அதே ஃபோல்டரில் வேணும், ஜேஆரி. ஸோ ஜேடிகேன்றது ஜேஆரி ஜேடிகே ரெண்டுமே சேர்த்து தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜேஆரி வந்து இன்ஸ்டால் பண்ண போகுது. ஸோ நெக்ஸ்ட் அப்படி கிளிக் பண்ணுங்கள். 2000 years later. சோ இன்ஸ்டாலேஷன்ஸ் வந்து சக்சஸ் ஆயிச்சு, அதுக்கு அப்புறம் இது வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. க்ளோஸ் பண்ண அப்புறம் இன்ஸ்டாலேஷன் சக்சஸ் ஆயிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு விண்டோ கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓபன் பண்ணி வச்சிருந்தோம் கரெக்டா. சோ அதுல போயிட்டு நான் திருப்பி ஜாவா ஹைபன் வெர்ஷன் அப்படின்னு டைப் பண்ண அப்படின்னா, ஆக்சுவலி எனக்கு எதுவுமே வரல, ஜாவா இஸ் நாட் ரெகனைஸ்ட் அப்படின்னா திருப்பியும் வரும். ஏன் அப்படின்னா, நம்ம இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஜாவா இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடியே வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ புதுசா ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் ஆட் ஆயிருக்கு நம்ம சிஸ்டம்ல அப்படின்னா கமெண்ட் ப்ராம்ப்ட்க்கு வந்து அது வந்து தெரியாது. ஸோ என்ன பண்ணுங்க, இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் இதே தப்பு பண்ணுவாங்க, கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ண அப்புறம் அதே கமெண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு தான் டைப் பண்ணுவாங்க, அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ திருப்பி விண்டோஸ் ஆர் கொடுத்துட்டு சிஎம்டி டைப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஜாவா ஹைஃபன் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. அப்போ பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு 1.8 போட்டு மேஜர் வெர்ஷன் பாருங்க, இது வந்து மைனர் வெர்ஷன். ஸோ அது பிரச்சனை கிடையாது, எந்த நம்பர் வேணால் இருக்கலாம், சேமாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வருது அப்படின்னா கண்டிப்பாக ஜாவா இன்ஸ்டாலேஷன் வந்து சக்ஸஸாக ஆயிருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். ஓகே, ஸோ அது வந்து ஒரு காமனான மிஸ்டேக் எல்லாரும் பண்ணுவாங்க, அதே கமெண்ட் ப்ராம்ப்ட்ல அது வந்து பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணுங்க. இப்போ நான் விண்டோஸ் 10ல இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு பார்த்து எல்லாமே வந்து செட் ஆயிடுச்சு. பட் நீங்கள் விண்டோஸ் 7 இல்லை விண்டோஸ் 8.1 அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா மேபி சான்சஸ் பாத் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகாது. ஸோ பாத் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பிசிக்கு போங்க. ஸோ இங்கே திஸ் பிசியில் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க, அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்க்குள்ள இங்கே என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். உங்களுக்கு ரெண்டு வேரியபிள்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஒன்று வந்து யூசர் வேரியபிள்ஸ், இன்னொரு வந்து சிஸ்டம் வேரியபிள்ஸ். ஸோ இந்த யூசர் வேரியபிள்ஸ் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா அண்டர்ஸ்கோர் ஹோம் போட்டு அந்த பாத் வந்து போட்டிருக்கோம். ஸோ நம்ம இப்போ இன்ஸ்டலேஷன் பண்ணோம் இல்லையா, அந்த பாத் வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிப்போம். ஸோ விண்டோஸ் 10ல டிஃபால்ட்டாக இது வந்து எடுத்து ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிடும். பட் சம் கேசஸில் போடலை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து இப்போ விண்டோஸ் 7 இல்லை 8 வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மேனுவலாக வந்து செட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணலாம் கேட்டிங்க அப்படின்னா, மறுபடியும் உங்கள் பிசியில் போயிட்டு சி ஃபோல்டருக்குள்ள ப்ரோக்ராம் ஃபைல்ஸ். ஸோ 86
32-bit போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கும். 64 நான் போட்டதுனால இந்த ஃபோல்டர் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்க்குள்ள இருக்கும். அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா ஜாவாக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா JDK அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த JDKக்குள்ள போட்டீங்கன்னா இந்த காப்பி, ஸோ அந்த ஃபோல்டரோட லொக்கேஷனை காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல ஜாவா அண்டர்ஸ்கோர் ஹோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் லைன் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு நியூ கொடுத்துட்டு ஜாவா அண்டர்ஸ்கோர் ஹோம் இங்கே கீழே வந்து பேஸ்ட் பண்ணுங்க. எப்பவுமே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கெல்லாம் வந்து ஹோம் வேரியபிள் அப்படின்னு சொல்றோம், ஜாவா அண்டர்ஸ்கோர் ஹோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஸோ அங்கே வந்து பின் என்ற ஒரு பாத் வந்து போடக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது வந்து ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே போனீங்கன்னா சிஸ்டம் வேரியபிள்ஸ்க்குள்ள போனீங்க அப்படின்னா பாத் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பாத்தில் போயிட்டு எடிட் கொடுங்க. இங்கே எடிட்ல போயிட்டு இப்போ பேக் டு தட் அதே ஃபோல்டருக்கு வந்துருங்க. ஸோ இங்கே போனீங்கன்னா பின் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ள இந்த லொக்கேஷன் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அதை காப்பி பண்ணிட்டு இங்கே நியூவில் போயிட்டு அந்த பாத்தை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஓகேயா? ஸோ எப்பவுமே இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹோம் அப்படின்னா அது ரூட்டோட ஃபோல்டர், ரூட் ஃபோல்டர் வரைக்கும் வந்து பாத்தை வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம். சிஸ்டம் வேரியபிள்ஸ் அப்படின்னா பாத் வெறும் பாத் செட் பண்ணுறீங்க அப்படின்னா பின்னோடு வந்து கொடுக்கணும் எப்பவுமே. ஓகேவா? அதுக்கப்புறம் கிளிக் பண்ணுங்க, ஓகே பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணிட்டு விண்டோஸ் ஆர்ல போயிட்டு சிஎம்டி போயிட்டு ஜாவா ஹைஃபன் வெர்ஷன் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெர்ஷன் வந்து கரெக்டாக வந்துடும். வரல அப்படின்னா விண்டோஸ் செவனில் சம்டைம்ஸ் வந்து வராது. வரல அப்படின்னா சிஸ்டம் ஒரு வாட்டி ரீசெட் பண்ணுங்க, பாத் செட் பண்ண அப்புறம் அதுக்கப்புறம் திரும்பி செக் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து எக்லிப்ஸ் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ கூகுளில் போயிட்டு ஜஸ்ட் டைப் எக்லிப்ஸ் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் eclipse.org அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து எக்லிப்ஸ் ஐடி 2020 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். பட் அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிறது இல்லை. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஐடி பொறுத்த வரைக்கும் ஜாவா 11 இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். பட் நம்ம வந்து ஜாவா 8 தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால இந்த வேர்ஷன் டவுன்லோட் பண்ணாமல் இங்கே கீழே வந்து டவுன்லோட் பேக்கேஜஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்தீங்கன்னா 2019 அப்படின்ற ஒரு வேர்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ செகண்ட் ஒன் எக்லிப்ஸ் ஐடி ஃபார் ஜாவா டெவலப்பர்ஸ், இந்த இதுவே வந்து நம்மளுக்கு போதும். ஸோ அதில் வந்து 64-bit வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே திருப்பி டவுன்லோட் அப்படின்னு கேட்கும். ஸோ அதை வந்து திருப்பி கிளிக் பண்ணுங்கள். ஸோ எங்கேயாவது ஸ்டோர் பண்ணிக்கோங்க, நான் வந்து டெஸ்க்டாப்லேயே ஸ்டோர் பண்ண போகிறேன் இப்போத்துக்கு. இந்தமாதிரி செக்யூரிட்டி சப்போஸ் வார்னிங் அந்த மாதிரி வருது அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி கீப் அப்படின்னு கொடுங்க, அது டவுன்லோட் வந்து நடந்துடும். ஓகே, ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபோல்டருக்கு போங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அப்புறம் அது ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா eclipse.exe அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்லிப்ஸ் ஓப்பன் ஆகிடும். இது வந்து நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணணும் அவசியம் கிடையாது, எக்லிப்ஸ் வந்து ஒரு ரன்னபிள் சாஃப்ட்வேர் தான். ஸோ எக்லிப்ஸ் இருந்தாலே போதும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரன் பண்ணலாம். ஸோ ஜாவா மாதிரி இன்ஸ்டலேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஸோ செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஸ்பேஸ் வந்து செலக்ட் பண்ணணும். ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னு அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாமே ஒரு ஃபோல்டரில் வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அதுதான் ஒர்க் ஸ்பேஸ். அதோட சில அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது, நம்ம என்ன லேட்டராக பார்க்கலாம். இப்போதுக்கு நீங்கள் டிஃபால்ட்டாக வேணும் அப்படின்னா அங்கேயே விட்டுருங்க, அப்படி இல்லைனா உங்களுக்கு இங்கே போயிட்டு எந்த ஃபோல்டர் வேணுமோ அந்த ஃபோல்டர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து டிஃபால்ட் ஸ்பேஸ்லேயே வந்து விட போகிறேன் அந்த அதே ஃபோல்டரில். ஸோ கிளிக் லான்ச்சை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் ஐடி லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னா ஆல்வேஸ் ஷோ வெல்கம் ஸ்டார்ட் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து அன்செக் பண்ணுறங்க. இந்த பேஜை பார்த்து ஒன்றும் பண்ண போகிறது. ஸோ அதை அன்செக் பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மேவன் ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெறும் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது மட்டும் தான் பார்க்க போகிறோம். ப்ராஜெக்ட் மேவன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து மேவன் வீடியோவில் வந்து நான் கவர் பண்ணுறேன். ஸோ இப்போதுக்கு வரி பண்ணிக்காதீங்க, ஜஸ்ட் ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். மேவன் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ சம்டைம்ஸ் மேவன் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகாமல் ஃபெயில் ஆகும். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி வைரஸ். ஸோ உங்கள் சிஸ்டமில் ஆன்டி வைரஸ் இருக்குது அப்படின்னா ஒரு காஸ்பர்கி இல்லை அவாஸ்ட் இல்லைனா மெக்காஃபே இந்த மூணு ஆன்டி வைரஸ் இருக்குன்னா அதை வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு மோஸ்ட் ஆஃப் த சிஸ்டமில் நான் பார்த்த வரைக்கும் ஆன்டி வைரஸ் வந்து மேவன் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது பிளாக் பண்ணும். ரீசன் சரியாக தெரியல, பட் அது வந்து நடக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது வந்து டிசேபிள் பண்ணி வச்சுட்டு ஒரு மேவன் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ரீஎனபிள் வந்து பண்ணிக்கோங்க. செகண்ட் ரீசன்,
செகண்ட் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சப்போஸ் உங்க ஆஃபீஸ் மெஷின் யூஸ் பண்றீங்க, உங்க ஆஃபீஸ்ல வந்து ப்ராக்ஸி எல்லாம் போட்டு உங்க மெஷின் இருக்கு அப்படின்னா, அந்த மாதிரி சிஸ்டம் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ நீங்க ப்ராக்ஸி வந்து பைபாஸ் பண்ணதுக்கு நீங்க வந்து ஒரு ஐபி அட்ரஸ் அதெல்லாம் போற மாதிரி இருக்கும். அது உங்க நெட்ஒர்க்கிங் டீம் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் வேஸ் இருக்கு, நம்ம வந்து அதை பத்தி வந்து வேற ஒரு நாள் வந்து பேசலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மேவன் ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணும் அப்படின்னா, ஃபைல் போங்க, ஃபைல் போயிட்டு நியூ அண்ட் நியூ போயிட்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. ஜாவா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போது இல்லை, வெறும் ப்ராஜெக்ட் மேவன் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். ஸோ ப்ராஜெக்ட் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. என்ன வித்தியாசம் ரெண்டுத்துக்கும், இல்லை என்ன அட்வான்டேஜ் இருக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற ஒரு நாள் ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்கணும். ஸோ இப்போதுக்கு ஃபைல் நியூ ப்ராஜெக்ட், ப்ராஜெக்ட்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே வந்து மேவன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே மேவன் ப்ராஜெக்ட் அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிரியேட் எ சிம்பிள் ப்ராஜெக்ட், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்னா, ஒரு அந்த ப்ராஜெக்டோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் தான் கிரியேட் பண்ண போகிறதுனால சிம்பிள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்கே குரூப் ஐடி ஆர்டிஃபேக்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். குரூப் ஐடி அப்படின்னா அது ஒரு ஃபோல்டர் நேம் மாதிரி வச்சுக்கோங்க, ஆர்டிஃபேக்ட்ன்றது உங்களோட ப்ராஜெக்ட் நேம். ஓகேயா, ஸோ ஃபோல்டர் நேம் ப்ராஜெக்ட் நேம் எதுவானாலும் இருக்கலாம். நான் இப்போதுக்கு வந்து ரெண்டுமே வந்து லெட் கோட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து கேப்ஸில் கொடுக்குறேன். ஸோ லெட் கோட் ஸ்மால்லே கொடுங்க, ப்ராஜெக்ட் நேம் எப்பவுமே அதுதான் ரெக்கமெண்டட். ஸோ குரூப் ஐடின்றது லெட் கோட், உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக லெட் கோட் ஹைஃபன் செலினியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இங்க வந்து ஆர்டிஃபெக்ட் ஐடி வந்து லெட் கோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ இப்போ இது வந்து நம்ம வந்து கேப்ஸ்லேயே மாற்றிடலாம். ஸோ ப்ராஜெக்ட் நேம் வந்து கேப்ஸ்ல வைக்கிறோம். ஸோ இது ஃபோல்டர் நேம் எப்பவுமே வந்து லோயர் கேஸ்ல வரும், ப்ராஜெக்ட் நேம் எப்பவுமே வந்து அப்பர் கேஸ் கேபிடல் லெட்டர்ல வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ லெட் கோட் ஹைஃபன் செலினியம் என்னோட ஃபோல்டர் நேம், லெட் கோட்ன்றது என்னோட ப்ராஜெக்ட் நேம். ஸோ ஃபினிஷா வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க கொஞ்சம் ப்ராசஸ்லாம் நடக்கும், டப்புன்னு முடிஞ்சிச்சு என் சிஸ்டம்ல, உங்க சிஸ்டம்ல மேபி கொஞ்சம் டைம் ஆகலாம். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வரும். ஸோ எஸ்ஆர்சி மெயின் ஜாவா ரிசோர்ஸ் ஜாவா டெஸ்ட் ஜாவா டெஸ்ட் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபோல்டர் இருக்கு. எதுக்கு இந்த ஃபோல்டர்ஸ், இந்த ஃபோல்டர்ஸ்ல என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்ல மேவன் கிளாஸ் இருக்கும், நான் டீட்டெயிலாக சொல்றேன். ஸோ இப்போதுக்கு மேவன் ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் இதுதான் வந்து ஸ்டெப்ஸ். இந்த வீடியோ இன்ஸ்டலேஷன் அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நம்ம ஜாவா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சீ தி நெக்ஸ்ட் ஒன் வெரி சூன்.